தியான் அக்குபங்சர் மருத்துவமனை சார்பில் உங்களது நாடுகளில் மருத்துவ முகாம்கள் அமையவுள்ளது. இந்த முகாம் வழியாக மருத்துவரை சந்திக்கவும், அவர் உங்கள் நாட்டிற்கு வரும் நாட்களை அறிந்து கொள்ளவும், சிகிச்சை எடுத்துக்கொள்ளவும், முன்பதிவு செய்வதற்கு கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் மக்கள் தொலைக்காட்சி வழியாகவும் மருத்துவரை தொடர்பு கொள்ளலாம். நமது நேரடி நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் தொலைக்காட்சியில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. மற்றும் பிளேஸ்டோர் வழியாக மக்கள் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நேரடியாக நமது நிகழ்ச்சியை காணலாம். நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் யூடியூப் லிங்க் மூலமாகவும் காண முடியும். யூடியூப் லிங்க் தியான் அக்குபங்சர் ஹாஸ்பிட்டல், திவ்ய பிரபா கருணாகரன். வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குராலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மாயிகா மாநில சட்டமன்ற இடங்களில் போட்டியிடாது, மாயிகா தலைமை செயலாளர் ஆர்.டி. ராஜா அறிவிப்பு. கடந்த June 30, 2023 நடைபெற்ற மாயிகா மத்திய செயற்குழு கூட்டத்தின் ஒருமனதாக முடிவின்படி மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மாயிகா போட்டியிடாது என்று அதன் தலைமை செயலாளர் திரு ஆர்.டி. ராஜா அறிவித்துள்ளார். அந்த வகையில் கடா, கிளாந்தான், தெலங்கானு, பினாங்கு, ஸ்லாங்கூர் மற்றும் நகரி சம்பிலான் ஆகிய மாநிலங்களில் மாயிகா போட்டியிடாது. எனினும் அது தேசிய முன்னணி வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கும் என்று ஊடக அறிக்கை ஒன்றில் ஆர்.டி. ராஜா அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை ஆராய்ந்து மாயிகாவின் ஒவ்வொரு மத்திய செயலவை உறுப்பினர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சியாக மாயிகா தனது பங்கை ஆற்றும் மாயிகாவின் முடிவு ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைவராக இருக்கும் பிரதமருக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இடங்களை பங்கீடு செய்வது குறித்து ஏற்கனவே இறுதி முடிவு எடுக்கப்பட்டுவிட்டதாக தத்தோஸ்ரீ உத்தமா ஹாஜி முகமது ஹசானின் அறிக்கையையும் கவனத்தில் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இது குறித்து தேசிய முன்னணி கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று மாயிகா எடுத்துள்ள முடிவு கட்சியின் நலன் கருதியே எடுக்கப்பட்டுள்ளது. இம்முடிவு மாயிகாவின் நலன்களை பாதுகாப்பதற்கே மட்டுமே என்று அவர் தெரிவித்தார். மாயிகா நாட்டின் 16வது பொது தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் வலுவான கட்சி கட்டமைப்பை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்குவதோடு அதில் அதிக கவனம் செலுத்தும் என்று ஆர்.டி. ராஜசேகரன் ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவித்தார். மாநில சட்டமன்ற தேர்தல் August 12, வேட்புமனு தாக்கல் July 29, தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 15வது மாநில சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் 12 August 2023 நடைபெறும் என்று மலேசியா தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தேர்தலானது கடா, கிளாந்தான், தெலங்கானு, பினாங்கு, ஸ்லாங்கூர், நகரி சம்பிலான் ஆகிய மாநிலங்களில் நடைபெறும். தேர்தல் ஆணைய தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் கனி சாலே கூறுகையில் July 29 வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்றும் வாக்களிக்கும் நாள் August 12 என்று அறிவித்தார். மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் உட்பட அதற்கான ஏற்பாடுகளை எளிதுவாக்குவதற்கு அவ்விரு தேதிகளை நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். July 29 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 14 நாட்களுக்கு, அதாவது August 12, 2023 11:59 வரை வேட்பாளர்களின் பிரச்சார காலம் அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் இன்று முனாரா எஸ்பிஆரில் செய்தியாளர் கூட்டத்தில் அவ்வாறு தெரிவித்தார். என் தந்தை முக அறுவை சிகிச்சை செய்தாரா? துணை பிரதமர் ஜதோஸ்ரீ அஹமத் ஜைட் ஹமிடியின் கண்கள் வீங்கி காயத்துடன் அவரது முகம் காணப்பட்டதால் சமூக ஊடகங்களில் பல ஆருடங்கள் பரவி வந்தன. இக்கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவரது மூத்த மகனான ஜத்தோ நூருல் ஹிடையா அஹமத் ஜயீத் தனது தந்தைக்கு பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாகவும், அதனால்தான் அவரது முகம் அவ்வாறு காணப்படுவதாகவும் தெரிவித்தார். அவரது பார்வை நரம்பு செயல்படவில்லை, அதனால்தான் அவர் கண்கள் வீக்கமாக உள்ளது. பார்வை நரம்பு காரணமாக பாதிப்பு ஏற்பட்டால் அவர் சிகிச்சைதானே செய்ய வேண்டும். அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் இல்லை, எதற்கு முகத்தை அறுவை சிகிச்சையால் மாற்ற வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பலரின் ஆறுதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் அவ்வாறு பதிலளித்தார். உண்மை விவரத்தை அறியாமல் ஆறுடங்களை சமூக வலைதளங்களில் பரப்புவதே சிலரது வேலை என்ன செய்வது என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். மலாய்க்காரர்களின் பிரகடனம் பற்றி மகாதிரி முகிதீன் விவாதிப்பு. பரிகத்தா நேஷனல் கூட்டணியின் தலைவர் தான்ஸ்ரீ முகிதீன் யாசின் தாம்தூன் டாக்டர் மகாதிர் முகமதுவுடன் 4 மணி சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்தார்.
மலாக்காரர்களின் செயலக தலைவர் ஜத்தோஸ்ரீ கைருடின் அபு ஹசன் கலந்து கொண்ட நிலையில் இச்சந்திப்பில் மலாக்காரர்களின் பிரகடனம் குறித்து தூண் டாக்டர் மகாதீர் முகமதுடன் விவாதித்ததாகவும் தெரிவித்தார். நாட்டின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கான போராட்டத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக போராடும் இரண்டு மலாய் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பாக இது தெரிவதாக அவர் விவரித்தார். இரு முன்னாள் பிரதமர்களுக்கும் இடையிலான இச்சந்திப்பு டாக்டர் இல்லத்தில் சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தியான் அக்குபங்சர் மருத்துவமனை சார்பில் உங்களது நாடுகளில் மருத்துவ முகாம்கள் அமைய உள்ளது. இந்த முகாம் வழியாக மருத்துவரை சந்திக்கவும், அவர் உங்கள் நாட்டிற்கு வரும் நாட்களை அறிந்து கொள்ளவும், சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும், முன்பதிவு செய்வதற்கு கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் மக்கள் தொலைக்காட்சி வழியாகவும் மருத்துவரை தொடர்பு கொள்ளலாம். நமது நேரடி நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் தொலைக்காட்சியில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. மற்றும் பிளேஸ்டோர் வழியாக மக்கள் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நேரடியாக நமது நிகழ்ச்சியை காணலாம். நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் யூடியூப் லிங்க் மூலமாகவும் காண முடியும். யூடியூப் லிங்க் தியான் அக்குபங்சர் ஹாஸ்பிட்டல், திவ்ய பிரபா கருணாகரன். சாரா பொம்பி ஃபேஷன். வணக்கம், சாரா பொம்பி ஃபேஷன். சாரா பொம்பியில வந்து என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சிறுவர்களுக்கான ஆடைகள், குழந்தைகளுக்கான ஆடைகள், பெரியவர்களுக்கான ஆடைகள், முதியோருக்கான எல்லா வகையான ஆடைகளும் இங்கே கிடைக்கும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெங்கல்ஸ் கிடைக்கும், சாரீஸ் கிடைக்கும், வேஸ்தி கிடைக்கும், கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, மணப்பெண்ணுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம், சாரி பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணுவோம். மாப்பிள்ளைங்களுக்கு, மாப்பிள்ளைக்கு வந்து வேஸ்தி சட்டை, ஷெர்வானிஸ், ஜிப்பாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் பரதநாட்டிய ஆடை இங்கே தைத்துக்கப்படும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா வகையான ஆடைகளும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆரி ஒர்க்கும் நம்ம இங்கே செஞ்சு தரப்படும். சாரா பொம்பி ஃபேஷன், உங்களின் தேவை எங்களின் சேவை. உடனே நாடுங்கள் சாரா பொம்பி. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. அரிசி விலையில் மாற்றம் இல்லை. 70% விநியோகம் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. நாட்டின் அரிசி விநியோகத்தில் 70% விற்பனை விலை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுவதை தொடர்ந்து நாட்டில் அரிசியின் சந்தை விலை நிலையானதாக உள்ளதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் KPKM அறிவித்துள்ளது. இது நெல் மற்றும் அரிசி கட்டுப்பாடு சட்டம் 1994 சட்டம் 552 விதிகளுக்கு ஏற்ப உள்ளது. இருப்பினும் KPKM-இன் கூற்றுப்படி இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை அரிசியின் விலையை அரசாங்கம் கட்டுப்படுத்துவதில்லை. உதாரணமாக, தற்போது சில்லறை விற்பனையில் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியின் சந்தை விலையானது ஒவ்வொரு 10 கிலோகிராம் பைக்கும் 32 வெள்ளி மற்றும் அதற்கும் குறைவாகவே உள்ளது. அரிசியின் விலை மற்றும் விநியோகம் எப்போதும் நிலையானதாக இருப்பதை உறுதி செய்வதற்காகவே நாடு முழுவதும் சில்லறை மற்றும் மொத்த விற்பனை மட்டங்களிலும் தொடர்ச்சியான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவ்வமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்திய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதிகுலாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். இந்த செய்திகளை உங்களுக்காக வழங்கியது சாரா பொம்பி ஃபேஷன், பவர்ட் பை சாரா பொம்பி ஃபேஷன்.